அமெரிக்காவின் ஆறாவது அதிபராக ஜோ பைடனும் துணை அதிபராக கமலா ஹாரிஸும் இன்று பதவியேற்கிறார்கள் அந்நாட்டின் தலைநகர் வாஷிங்டனில் காலை பதினோரு மணிக்கு இந்திய நேரப்படி இரவு பத்து மணிக்கு பதவியேற்பு விழா தொடங்க உள்ளது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அமெரிக்க நாடாளுமன்றம் அதிபர் அலுவலகம் உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் வாஷிங்டன் நகரம் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுதவிர ஆயிரக்கணக்கில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போதைய அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்த அந்நாட்டு மக்களுக்கு அதிபராக பதவியேற்க உள்ள ஜோ பைடனும் துணை அதிபராக பதவியேற்கும் கமலா ஹாரிஸும் வாஷிங்டன் தேசிய மாலில் உள்ள லிங்கன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதனிடையே டொனால்டு பத்தொன்பது நிமிடங்கள் பதிவு செய்யப்பட்ட வீடியோ உரை ஒன்றை வெளியிட்டுள்ளார் புதிய அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா்